இதுக்கான க்வெஸ்சனுக்கு இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உலகின் பழமையான மொழி எது? ஆன்சர் தமிழ் மொழி. செகண்ட் க்வெஸ்சன், பசுமை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் மைசூர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ தமிழ் சேனல்ஸ். நான் உங்கள் சந்தீப் நலின். இன்னைக்கு எங்கள் ட்ரீம் கார்டனில் யாரோ ஒரு விருந்தாளி விதை போடாமே வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு இப்போ காமிக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரீம் கார்டன்ல புதுசா வந்திருக்காங்க. இவங்க பேர் வந்து வெள்ளை சாரணை. இவங்க வந்து ஒரு வகையான கீரை. இவங்க வந்து எலை வந்து ரொம்ப ரவுண்டா முட்டை மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு பேர் வந்து கோழி முட்டை சாரணையும் சொல்லுவாங்க. இதோட எலை பாருங்களேன், நல்லா ரவுண்டா ஓரத்துல நல்லா பிங்க் கலர்ல தெரியும். கோடு மாதிரியே தெரியும். இது வந்து வெள்ளை சாரை மீன் சொல்லுவாங்க. அதுவும் இதுல பூலாம் பூக்கும். இது ஒயிட் கலர்ல பூ இருந்தாலும் இது இது வெள்ளை சாரை நெய் சொல்லுவாங்க. இதோ பாருங்க, நிறைய பூலாம் இருக்கு. இதோ இதோ பூலாம் இருக்குது. இதே சாரணையில் க்ரீன் கலர் சாரணை இன்னும் ஒன்று இருக்கு. வாங்க, நான் அது எங்கள் ட்ரீம் கார்டனில் இருக்கு காமிக்கிறேன். நான் க்ரீன் சாரணை, இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அது வந்து ரவுண்டாக இருந்துச்சு, இது வந்து நல்லா ட்ரையாங்கிள் அந்த மாதிரி. இவங்களாம் விதை போடாம கூப்பிடாமே வந்திருக்காங்க. இந்த கீரைலாம் உங்களால வெல்கம் பண்ணுங்க. இதுக்கு வந்து நோர் பேர் இருக்கு. இதுக்கு பேர் வந்து மூக்கரிட்டைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து வேஸ்ட் லேண்ட்ல எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏரி அந்த மாதிரி பக்கத்துல எதனா இருக்கும். வேஸ்ட்டு அந்த மாதிரி லேண்ட்ல எல்லாம் இருக்கும் நிறைய. இது ஆனால் நம்ம அதை பிடுங்கி போட்டுருவோம். இது வந்து வேஸ்ட்டுன்னு. ஆனால் இதில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதுலாம் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட. எங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனால் விட்டமின் எடுத்துக்கிட்டா இரும்பு, பாஸ்பரஸ், பாதுப்பு, விட்டமின்ஸ், கனிமம், இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு இதில். இது நம்ம ஸ்டாப் நெக்ஸ்ட். இது சாப்பிட்டா யூஸ்னு பார்க்கலாம். சாப்பிட்டா இளமை கூடும், முகப்பரு போகும், சிறுநீர் கடுப்பு நீங்கும். ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு கீரையை பார்த்து பார்க்கலாம். இதான் அந்த கீரை. இது பேர் வந்து குப்பை கீரை. பாருங்க எம்புள்ளு எவ்வளவு அழகா இருக்கு. பொட்டாசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, இதுல விட்டமின் ஏவும் சியும் இருக்கு. இதை சாப்பிட்டா பசி தூண்டும், வயிறு பிரச்சனைக்குலாம் இது இது வந்து நம்ம சாப்பிட்டோன்னா எதுவுமே வராது. வயிறு தோல் பிரச்சனைக்கு சிறந்த மருந்து.
ஏன் கத்துற? ஏன் ஏன் கத்துற? இந்த கீரை யாருக்கு யாருக்கு வேணுமோ நீங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. முளக்கத்தான் கீரை எங்க ட்ரீம் கடல்ல சொல்லாமே வந்திருக்கு. இத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த பேர் வந்து முளக்கத்தான் கீரை. இது வந்து மூட்டு வலிக்கு, வயிறு வலிக்கு, கால் வலிக்கு இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது வந்து தோசையில ஊத்தி பாருங்க, செம்மையா இருக்கும். இது வந்து எங்க கார்டன்ல ரொம்ப ரொம்ப வருது. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க எங்க வெண்டைக்காய் செடியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. எனக்கு இங்க இருக்கிறது எல்லாமே பிடிக்கும்.